ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டெக் நியூஸ். இன்றைக்கி நம்ம நெக்ஸ்ட் ரிமோட் டிஜிட்டல் ஆப்பை மொபைல் மூலமாக எப்படி ஆப்ரேட் பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் கொடுத்துருக்கேன், அது மூலமாக இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்போட பேர் வந்து நெக்ஸ்ட் டிஜிட்டல் ரிமோட் ஆப் அப்படின்றத நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டைப் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஆப் மூலமாக நீங்கள் உங்களோட நெக்ஸ்ட் ரிமோட் டிஜிட்டல் ஆப்பை மொபைல் மூலமாக நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் ஃபோனில் மறக்காமல் ஐஆர் சென்சார் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கான்றத செக் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அது மூலமாக நீங்கள் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இப்படி ஒரு லிங்க் காமிக்கும், அப்டேட் பட்டன்ற லிங்க். ஸோ இதில் நீங்கள் போயிட்டு கண்டினியூ பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த இது அப்டேட் ஆகும், ரிமோட் ஆப் அப்டேட் ஆகும். அப்டேட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸாக ரிமோட் உங்களுக்கு காமிக்கும், வேறு வேறு விதமான ரிமோட். உங்களோட ரிமோட் எக்ஸாக்டாக எந்த ரிமோட் உங்கள்கிட்ட இருக்கோ அந்த ரிமோட்டை பார்த்து நீங்கள் செக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதில் ஆட்டோமேட்டிக்காக கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் காமிக்கும். இந்த டவுன்லோட் ஆப்ஷன் மூலமாக நீங்கள் இந்த ரிமோட்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட மொபைலில் டைரெக்டாக உங்கள் செட் ஆஃப் பாக்ஸ் கிட்ட வச்சு நீங்கள் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணலாம். பவர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆர்க்க இது டிவி வந்து ஆன் ஆகும், ஆன் ஆர்க்க டிவி வந்து ஆஃப் ஆகும். அது மூலமாக நீங்கள் இந்த ரிமோட் ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை பார்த்து நீங்கள் செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் இதை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ரிமோட் ஒர்க் ஆச்சுன்னா நீங்கள் இந்த டிக் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்கள் ரிமோட் ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் இந்த க்ராஸ் பட்டன் கிளிக் பண்ணி நீங்கள் இந்த ஆப்ஷன் பி ஷுர் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி திருப்பி நீங்கள் காட் இட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி வேறு ரிமோட் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே மெயின் மெனுவில் போயிட்டு உங்களோட எக்ஸ்டர்னல் ஐஆர் மூலமாக நீங்கள் இப்போ சப்போஸ் உங்களோட ஐஆர் சென்சார் இல்லை உங்கள் ஃபோனில் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்டர்னல் ஐஆர் மூலமாக நீங்கள் இந்த மொபைலில் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஃபேவரட் ஆட் ரிமோட் டு ஃபேவரட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுறது மூலமாக உங்களோட இதில் நெக்ஸ்ட் டிஜிட்டல் அப்படின்ற இதை டைப் பண்ணி நீங்கள் அதோட உங்களோட ஃபேவரட் இதுவாகவும் நீங்கள் சேவ் பண்ணி ஓகே அப்படின்னு கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஃபேவரட் ரிமோட் ஆப்ஷனில் மை ரிமோட்ஸ் அப்படின்றதில் சேவ் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிவிடும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டெக் நியூஸ் தமிழ்.